நாமக்கல்லில் மீண்டும் கடத்தல் எரிசாராயம் சிக்கியிருக்கிறது. 5 மாநிலங்களை தாண்டி தமிழகத்திற்குள் எரிசாராயம் கடத்தி வரப்பட்டது. எப்படி? இந்த ஆயில் வந்து அதுல மிக்ஸ் ஆகி எரிசாராயத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நாமக்கல்லில் செவ்வாய்க்கிழமை காலை 1 கோடி ரூபாய் மதிப்பிலான எரிசாராயம் பிடிபட்டுள்ளது. இதன் பின்னணியில் அரசியல்வாதிகள் அல்லது தொழிலதிபர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் போலீசார். எப்படி சிக்கியது எரிசாராயம் கடத்திய லாரி? சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து தமிழகம் வழியாக கேரளாவிற்கு எரிசாராயம் கடத்தப்பட இருப்பதாக வந்த தகவலை அடுத்து மதுவிலக்கு போலீசார் சுங்கச்சாவடிகளில் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். நாமக்கல் அருகே கீரம்பூர் சுங்கச்சாவடியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் கர்நாடக பதிவெண் கொண்ட டேங்கர் லாரி ஒன்று சிக்கியது. லாரியை ஓட்டி வந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலை சேர்ந்த தனந்தேவன் என்பவரிடம் போலீசார் விசாரித்த போது சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த டான் பில்டிங் கெமிக்கல்ஸ் என்ற கேரள மலப்புறத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் லூப்ரிகன்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கும் காரைக்காலில் உள்ள அன்னை நிறுவனத்திற்கும் ரீசைக்கிள் பேஸ் ஆயில் கொண்டு செல்வதாக ரசீதுகளை காட்டினார். அதன் அடிப்படையில் போலீசார் வாகனத்தை பரிசோதித்த போது அதில் 25,000 லிட்டர் எரிசாராயம் இருந்தது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் ஓட்டுநர் காட்டிய ரசீதுகள் போலியானவை என்பதும் தெரிய வந்தது. அதை நாங்க அந்த வண்டி எப்படி வருது அப்படிங்கறத நாங்க செல்போன் நெட்வொர்க் அண்ட் அதர் இதுல வந்து நாங்க ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு அதிகாலையில வந்து நாமக்கல் மாவட்டத்துல என்ட்ரி ஆயிருந்தது. ஸோ அதை ப்ராப்பரா அந்த டீமுக்கு கைடன்ஸ் கொடுத்து அந்த டேங்கர் லாரியை சீஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஏறத்தாழ ஆர்எஸ் வந்து 25,000 லிட்டர் ஆர்எஸ் இருக்கு. அதில் டேங்கர்லேயே அவங்க வந்து சோதனை பண்ணி பார்க்குறப்ப அது ரெண்டு விதமான இது ஒரிஜினல் ஆயில் நார்மலாக செக் பண்ணி பார்த்தப்போ வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சுக்கிட்டு டேங்கரில் ஆர்எஸ்ஐ ஸ்டோர் பண்ணிட்டு இல்லீகலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதை செக்யூர் பண்ணியிருக்கோம். பட் அதில் பில்லு வந்து ஏறத்தாழ ரெண்டு விதமான பில்லு வச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டுமே ஃபோர்ஜடு பில்லு. ஒன்று வந்து கேரளாவுக்கு போகிற மாதிரியான ஆயில் போகிற மாதிரியும் இன்னொன்று பாண்டிச்சேரியில் போகிற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. பாண்டிச்சேரி காரைக்கால் போகிற மாதிரியும் பில்லு வச்சுட்டு இருந்தாங்க. பட் ரெண்டுமே ஃபேக்கு. இது வந்து ஆர்எஸ். ஸோ ஃபர்தர் நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். இதையடுத்து தனந்தேவனை கைது செய்த போலீசார் எரிசாராயம் கொண்டு வரப்பட்ட லாரியை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கடந்த 6 மாதங்களில் 2வது முறையாக அதிக லிட்டர் எண்ணிக்கையில் பிடிபட்ட எரிசாராயம் இது. எரிசாராயம் கடத்தலை தடுக்க தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டிருப்பதாக நாமக்கல் மாவட்ட SP அருளரசு தெரிவித்தார். இதுவரைக்கும் இவங்க 4 வாகனங்கள் பிடிச்சிருக்காங்க. 3 வாகனங்கள் வந்து இங்க பிடிச்சிருந்தாங்க. 1 வாகனத்தை வந்து இவங்க வந்து 5 வாகனத்துல வந்து 1 வாகனம் வந்து கும்மிடி பூண்டி கிட்ட பிடிச்சாங்க. ஆமா, அதுல கடந்த 6 மாதத்துக்குள்ளாக 2 கும்மிடி பூண்டியில பிடிக்கும் போது இதே தனிப்படை தான் பிடிச்சாங்க. அதுல இன்னும் வேற ஆய்வாளர்கள் இருந்தாங்க. அவங்க லிமிட்ல பிடிச்சதுனால திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அந்த வழக்கை வந்து கொடுத்துட்டாங்க. சிறப்பு அறிக்கை மூலமா கொடுத்துட்டாங்க. அதனால எங்க வந்து நம்ம பிடிக்கிறோமோ அந்த மாவட்டத்துக்கு இந்த தனிப்படையினர் செய்து. 2018 நவம்பர் 9ஆம் தேதி ஹரியானா மாநிலம் கூர்கானில் இருந்து கேரளாவிற்கு லாரியில் கடத்தப்பட்ட 19,000 லிட்டர் எரிசாராயம் பிடிபட்டது. அப்போது ஓட்டுநர்கள் கொடுத்த ரசீதும் போலி என்பது தெரிய வந்தது. இரு சம்பவத்திலும் ஒரே கும்பல் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
எரிசாராயம் கடத்தலின் பகீர் பின்னணி என்ன? சாராயத்திற்கும் எரிசாராயத்திற்கும் என்ன வேறுபாடு? குறைந்த அளவிலான எரிசாராயத்தில் தண்ணீர் கலந்து அதிக அளவில் சாராயத்தை தயாரிக்க முடியும். கேரளாவிலும் புதுவையிலும் ஏராளமான சாராய கடைகள் உள்ளன. அவற்றை குறிவைத்தே எரிசாராய கடத்தல் கும்பல் செயல்பட்டு வருகிறது. மக்களவை தேர்தல் நெருங்குவதால் எரிசாராயத்தை பெருமளவு கடத்தி கொண்டு வந்து பதுக்கி வைக்கும் திட்டம் உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பின்னர் தேர்தல் காலங்களில் கள்ளச்சாராயமாக மாற்றி பாக்கெட்டுகளில் நிரப்பி விநியோகிக்கலாம் என்ற திட்டத்திலும் அரசியல்வாதிகள் அல்லது தொழிலதிபர்கள் துணையுடன் இந்த கடத்தல் நடந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரிக்கின்றனர். கடத்தலின் போது கிட்டத்தட்ட 5 மாநிலங்களை கடந்துதான் கேரளாவிற்கு எரிசாராயம் கடத்தப்படுகிறது. அப்போது 5 மாநில எல்லைகளிலும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கெடுபிடியான பரிசோதனைகள் நடப்பதில்லை. அதனாலேயே தென்னகத்திற்கு எரிசாராய கடத்தல் தொடர்ந்து நடந்து வருகிறது என்கின்றனர் போலீசார். மேலும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எரிசாராயம் தேவைப்படுகிறது என்ற போர்வையில் நாடு முழுவதும் எரிசாராயத்தை இந்த கும்பல் கடத்தி வருவதாக போலீசார் கூறியுள்ளனர். எரிசாராயத்தை கொண்டு தயாரிக்கப்படும் சாராயத்தை குடித்தால் குடல் புண் தொடங்கி புற்றுநோய் வரை பல நோய்கள் வர வாய்ப்பு அதிகம் என்கின்றனர் மருத்துவர்கள். கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் எரிசாராயத்தால் தயாரிக்கப்படும் சாராயம் சட்டவிரோதமாக விற்பனை ஆகி வருவதாக உளவுத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர்.